ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த கிளாரிங் தாட்ஸ். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன, அதோட மெத்தட்ஸ் என்ன, அதனால் வர பெனிஃபிட்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா ஒரு விரத முறை தாங்க. அதாவது குறிப்பிட்ட நேரம் சாப்பிட்டுட்டு மீதி நேரம் விரதம் இருக்கிறது. இதை வந்து காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சிட்டு இருந்த ஒரு பழக்கம் தான். இப்போது அந்த பழக்கத்துக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கு நேம் கொடுத்து அதை வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. 16:8 மெத்தட், 14:10, 5:2 அப்படின்னு நிறைய மெத்தட் இருக்குது. இதில் ரொம்ப பாப்புலரான மெத்தட் 16:8. அப்படின்னா என்ன அப்படின்னா, 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்துட்டு 8 மணி நேரம் மட்டும்தான் சாப்பிடணும். அந்த குறிப்பிட்ட 8 மணி நேரத்தில் நம்ம அளவாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸில் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 12:12 மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அப்படின்னா 12 மணி நேரம் சாப்பிட்டுட்டு 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறது. அந்த 12 மணி நேரத்தில் 8 மணி நேரம் நம்ம தூங்குறதுல போயிடும், மிச்சம் 4 மணி நேரம் தான், அது நம்ம ஈஸியாக ஃபாஸ்டிங் இருந்துடலாம். கொஞ்ச நாள் பழகினதுக்கு அப்புறம் 14:10 மெத்தட், 16:8 மெத்தட் ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஃபாஸ்டிங் டைமில் என்ன மாதிரியான ஃபுட்லாம் சாப்பிட்லாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஃபாஸ்டிங் அப்போது தண்ணி குடிக்கலாம், க்ரீன் டீ, பிளாக் காஃபி அதெல்லாம் குடிக்கலாம். அதெல்லாம் வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதை விட அது கலோரி வந்து 0 கலோரி இருக்கிறதுனால அது வந்து சாப்பிட்லாம். மற்ற ஃபுட்லாம் எடுத்துக்கும் போது அதில் கலோரி அதிகமாக இருக்கிறதுனால அது நம்ம ஃபாஸ்டிங்கை வந்து தடை போடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அந்த டைமில் மற்ற ஃபுட்ஸ் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்ற அந்த 8 மணி நேரத்தில் எந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டா நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணி ப்ரோட்டீனை அதிகமாக எடுத்துக்கிட்டு பழங்கள் காய்கறிகள்லாம் அதிகமாக சாப்பிட்டுட்டு வரும்போது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட மற்ற பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சுகர் லெவலை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்போது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னால வர சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முதல் சைட் எஃபெக்ட் பசி. பசி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஈட்டிங் விண்டோவில் நம்ம வந்து நம்ம அறியாமல் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் நிறைய சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி சாப்பிடும்போது அந்த 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால் அந்த ஈட்டிங் விண்டோவில் ரொம்ப அளவாக கலோரி ரெஸ்ட்ரிக்ஷனோட சாப்பிடுங்க. மற்ற சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா தலைவலி, மயக்கம் வர மாதிரி இருக்கிறது, மலச்சிக்கல், ஃபாஸ்டிங் பீரியடில் நம்ம பிளட் சுகர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிறதுனால வர மயக்கம், அந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் ஸ்டார்டிங்கில் இருக்கும், அப்புறம் நம்ம பழக பழக வந்து சரியாயிடும். அதனால் ஒன்றும் பெருசாக பயப்பட தேவையில்லை. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை ப்ரெக்னென்ட் விமன், குழந்தைங்க, டீனேஜ் பீப்புள்ஸ் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். இவங்களை தவிர யார் வேணாலும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு மாதத்தில் 5-6 கிலோ குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.